ஓகேயா, ரெண்டு கேள்வி இருக்கு எனக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாதம் ஒளி, அதை பற்றி சொன்னீங்க நீங்கள் நாதம் ஒளி, அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன விளக்கம் வேணும். அதுக்கப்புறம் தூங்காமல் தூங்குவது அப்படின்றத பற்றி நீ சொன்னீங்க, இது ரெண்டு விளக்கம் எனக்கு. எந்த நாதமும் வந்து ஆகாசத்தை தான், ஆகாசத்து வழியாக தான் மூவ் ஆகும், கரெக்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட அணுக்களோட அதிர்வுகள் தான். ஒலி அலைகள்லாம் எப்படி வருது? ஒலி அலைகளுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீடு இருக்குது, ஒன்று வந்து ஒலியினுடைய ஸ்பீடு, ஒளியினுடைய ஸ்பீடு. ஒலியினுடைய ஸ்பீடுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது, சரிங்களா? இந்த அதுதான் வந்து அதில் வந்து லயம்னா வந்து சைலன்ஸ், நடுவில் இருக்கிற கேப். நான் இப்போ ஒரு வார்த்தை பேசிட்டு அடுத்த வார்த்தை பேசுகிறேன். இந்த நடுவில் இருக்கிற கேப் பேர் லயம். பேச்சு வந்து ஒலி எழுப்பினேன் பார்த்தீங்களா, அது பேர் ஸ்ருதி. ஸ்ருதி லயம் இது ரெண்டும் ஜோடி, அப்பா அம்மா மாதிரி. லயம் வந்து ஸ்ருதி மாதா, லயம் பிதா, சைலன்ஸ் வந்து பிதா, சிவம் வந்து ஆழ்ந்த உறக்கம். அதுலேருந்து எழுந்துக்கிற உணர்ச்சியாக எழுந்துக்கிறதே வந்து லெட்டர்ஸோடு எழுந்துக்குது, ஒலியோடு எழுந்துக்குது. அதனால தான் நீங்கள் வந்து அப்படியே திரும்பும் போதே, தூக்கத்துலையும் திரும்பும் போதே யோசனை உள்ளே வந்துடுது, இன்றைக்கி போகணுமே அங்கே அப்படின்னு. அந்த உணர்ச்சியிலேருந்து ஒலியை பிரிக்க முடியல, இதுதான் நாத ஒலி. தாட்ஸ் எல்லாம் நாத ஒலி தான். ஆனால் நாதம்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜீவனுக்கு பிறப்பு கொடுக்கறதே அதுதான். ஜீவத்தன்மைக்கு மூலமாக இருப்பதே உள்ளுக்குள்ள ஒலி அசைவது தான். ஒலி வந்து உணர்ச்சியை வச்சு அசையுது, உணர்ச்சி அசையுது, உடனே ஓசை பிறக்குது, ஒலி பிறக்குது, நினப்பாக மாறுது. இப்படி நினப்பு மாறும்போது ஜீவனே அசைகிற மாதிரி நினச்சிக்கிறான். அப்புறம் அந்த பொருளுக்கு, அதாவது அந்த ஓசைக்கு அந்நியமாக அது அடைய வேண்டிய ஒரு உணர்ச்சியோ இன்பமோ துன்பமோ தவிர்க்கப்படுவதோ பொருளோ அடையப்படுவதோ எல்லாம் வந்து ஒலி மூலமாக, உணர்ச்சி மூலமாக, அர்த்தங்களாக. உணர்ச்சின்றது அர்த்தம், அதுக்கு மேலே ஒலின்றது வார்த்தை. நாதம் பிந்து நீங்கள் எப்படி போட்டாலும், நாத ஒலின்னு போட்டாலும் சரி, எல்லாம் எண்ணங்கள். எண்ணங்கள் உற்பத்தியாகும் ஜீவனுடைய அடிப்படை நான் பாவம். அந்த இடத்துக்கே ஒரு போ சொல்றாரு. ஒரு பாட்டில் என்ன சொல்றாரு? எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறிகின்றார். பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே அப்படின்னு சொல்ல, கூர்மையை பார்த்துக்கிட்டே இருப்பா. நீரில் விழுந்த பொருளை காமிக்கணும்னா எப்படி போவாங்க? எல்லாம் டைவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது போட்டுப்பாங்க, மாஸ்கெல்லாம் போட்டுப்பாங்க, உள்ளுக்குள்ளே இது வச்சுட்டுருப்பாங்க, இந்த ஆக்சிஜன் இது சிலிண்டர் பின்னாடி வச்சுருப்பாங்க. அதில் சுவாச்சிக்கிட்டே நல்லா கண்ணாடி கண்ணு நல்லா தெரியும், அந்த பொருளை தேடிக்கிட்டு டீப் டைவிங் போவாங்க. அதே போல் நீ வந்து எப்பவுமே வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே பழகு குருஜி. ஒரு அவர் கேட்ட கேள்வி வந்து ரெண்டே லைனில் கேட்டார். அது என்னன்னா, அவர் என்ன கேட்க வந்திருக்காருன்னா, இப்ப சில பயிற்சிகள், வாசி யோகம் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும் பொழுது அந்த நாத ஒலி வந்து உள்ளுக்குள்ள கேட்கும், அதை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த அந்த ஒலியை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் வந்து சொல்லி சொல்லி பழக்கி இருக்கிறதுனாலதான். இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க முன்னாடி, சித்தர்கள்லாம் ஞானிகள் கிடையாது, அப்போ அந்த சித்தர்கள் இந்த பயிற்சி மூலியமாக ஒரு மனிதனை மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான இந்த மாதிரி ரூட் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப சக்கரங்களும் ஒண்ணும் கிடையாதுன்ட்டீங்க. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ண, ஸ்ட்ரைட்டா நீங்க சப்ஜெக்ட் போயிட்டீங்க. ஆமா, இப்படி சுத்தி சுத்தி வராதீங்க அப்படின்னா, இப்ப இந்த சுத்தி சுத்தி வர ரூட்லதான் ஐயா நின்று இருக்காரு, அந்த ஒலி கேக்குதுன்றாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல, அந்த நாத ஒலி கேக்கும் அப்படின்னா. இப்ப நம்ம இங்க கேக்குறவன் யாரு? கேக்குறவன் சொல்லியே அவங்க எங்கிட்ட எது கேக்குது அப்படின்னா, கேக்குறவன் சாஸ்வதமா? எல்லாம் எங்கெங்கயோ போனவங்க, அவங்களே உணர்லீங்க. யார் கேக்குறவர் யார் உங்ககிட்ட? அதான் எனக்கு யாரு? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், காத்தால இருந்து ரெண்டு நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு நாளா பார்த்துக்கிட்டு இருக்குது. நாங்க ஒரு இடத்துல நீங்க கேட்டீங்களா? சரி, தூங்குறீங்கல்ல, தூங்கும் போது எதான் கேட்டீங்களா? அப்ப எப்படி வந்து எந்த யோகமும் மறைஞ்சு போயிடுது? உண்மை இல்லை, தூக்க மகாயோகம். சைலன்ஸ் வந்து உங்க சைலன்ஸ் இல்ல, உங்க எண்ணங்கள் நின்று போச்சுன்னா அது உங்க சைலன்ஸ் இல்ல, உங்களுடைய மௌனம் இல்லைங்க அது. ஒரு மீட்டர் தெரியுதா? எங்க தெரியுது? வானத்திலேயே தெரியுதா? இங்க இருந்து பார்க்கும் போது. சரி,
தெரிஞ்சா என்ன இப்போ இல்லைங்க ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க அதாவது உங்ககிட்ட வந்து விதவிதமான என்னவோ இருக்குன்னு சொன்னாதான் நீங்க வந்து அவங்க கிட்ட போ இது யாரு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது பயிற்சிகளுக்கு போயிருக்கீங்களா எங்கேயும் போனது இல்ல இல்ல தெரிஞ்சா தெரியட்டுமே அதனால என்ன இப்போ இதுல என்ன ஓகே அது தெரிஞ்சதுனால என்ன ஓகே வட்டமா தெரிஞ்சாதான் என்ன எங்களுக்கு எல்லாம் வட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க மத்த அனைவருக்குமே வட்டமா தெரியுது நாங்க வந்து எங்களுக்கு மாத்திரம் வட்டமா தெரியுதுன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சோ அப்படின்னா எனக்குல ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்ற எந்த எனக்குலயும் எந்த நான்லயும் ஒண்ணுமே கிடையாது நீங்களா வந்து பிரமிச்சு நின்றீங்கன்னா அது வந்து தடையா தான் போய் முடியும் உங்களுக்கு உங்க முன்னேற்றமே நடக்காது ஏன்னா நீங்க ஸ்பெஷலா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வந்து உங்களை நீங்க எதிர்பார்ப்பு இது இதெல்லாம் எதிர்பார்ப்பு உங்களை ஸ்பெஷல் ஆக்கினீங்கன்னா உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் பவர்ல உங்க கண்ணுக்கு மொத்தம் வந்து ஓவல் ஷேப்ல தெரியுது பகல்ல அணுக்கள் அப்படியே கொட்டுது கொட்டுட்டோமே அது என்ன காரணம் எனக்கு தெரியல ராத்திரி கொட்டுதா தூங்கும் போது ஒண்ணும் நடக்கல அதுதான் உங்களுக்கு மைல் கல்லா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தூங்கும் போது இதெல்லாம் நடக்கவே இல்லை இது நில வட்டமா இதுவா தெரியல முட்டை மாறி பாக்கல இல்ல சோ யாருடைய கற்பனையா இருக்கும் பாக்கிறவனுடைய கற்பனை பாக்கிறவனுடைய கற்பனைக்கு அந்நியமா எப்படிங்க அந்த காட்சி வரும் இப்போ இந்த இடத்துல நான் ஏதோ இங்கிலீஷ்ல பெருசா காமிக்கிறேங்க நீங்க உங்களுக்கு உங்க இங்கிலீஷ் தெரியுமா டிஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட்னு ஒண்ணு எழுதி காமிக்கிறேன் வச்சுங்க அது உங்களுக்கு என்னதான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது இல்ல சோ ஏன் தெரியல அப்படின்னா ஏதோ தெரிஞ்சதா இருக்கிறத ஸ்பெஷல் வேற நினைக்குது நான் பாவம் புரியுதுங்களா ஏதோ ஏதோ கண்ணை திறந்த உடனே பகல் பொழுதுல உங்களுக்கே தெரிகிற விஷயங்கள் எல்லாம் ஸ்பெஷல் 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 நான் பாவம் நினைக்கும்படியா இருக்குது அந்த நான் பாவத்தை ஃபர்ஸ்ட் நீ எங்கப்பா போற தூக்கத்துலன்னு ஜஸ்ட் பாரு இப்படி எல்லாம் உனக்கு முட்டை மாதிரி தெரியுது நிலா அப்புறம் பெரிய பெரிய நட்சத்திரம் ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் சாரி இப்ப இவர் சொன்னாரு பாத்தீங்களா இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த வேளச்சேரி ரோட்ல வந்து இந்த சதுப்பு நிலம் இருக்கு பாருங்க அங்க தண்ணி தேங்கி இருக்கும் மரங்கள்லாம் வரிசை நட்டு இருக்கு ஒரு ஒரு மரத்துக்கு மேலையும் பாத்தீங்கன்னா லூசி படத்துல வர இந்த செல்போன் கனெக்ஷன் வந்த மாதிரி ஒரு நீட்டா ஒண்ணு இருக்கும் அது எதுவும் சுத்தி நிக்கிற மாதிரியே தெரியுது ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாக்குறேன் ஒரு ஒரு மரத்துக்கும் அப்படி அப்படியே தெரியுது ஒருவேளை வேற எதுனா உள்ள எக்ஸ்ட்ரா வந்துருச்சா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண பக்கத்துல போயிட்டேன் போய் பார்த்தா கொசு சுத்தி நிக்குது அதான் ஒரு பர்டிகுலர் லைட்டிங்ல அது மட்டும் அந்த இப்படி சுழண்டுகிட்டு இருக்கு நான் ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு இருந்தா அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வைப்ரேஷன் மரத்துக்கு ஏதோ பிரபஞ்ச சக்தி இறங்குது அதை நான் பாத்துட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா பக்கத்துல போய் நின்னு பாக்கும்போதுதான் தெரியுது வேணுன்ட்டு போனா அது உள்ள கொஞ்சம் நடந்து உள்ள போய் வண்டியை விட்டு போய் கிட்ட போய் பாக்குற கொசு சுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்க ஸ்தூல பிரபஞ்சத்துல பாக்குற மாதிரி உள்ள பாக்க ஆரம்பிச்சிடணும் பாக்குறவனை பாக்கணும் பாக்குறவன் யாரு பாக்கிறவனை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் சாமர்த்தியத்தினோட உச்சமே அங்கதான் எல்லா அதி சூக்ஷமான சாமர்த்தியங்களுடைய உச்சமே வந்து உள்ளதா இருக்கு பாக்குறவன் கொட்டும் கொட்டும் ஆமா ஆமா உண்மை சரி இருக்கு அதாவது இப்ப இல்லாம இல்ல கொட்டலாம் ஆனா அது அதுக்கு ட்ரெயினான புத்தியும் மனமுமா இருக்கு உங்கள்கிட்ட அங்கேயும் சட்டப்பாக கூடாது இல்ல பயிற்சிகள் அவருக்கு நேச்சுரலாக கூட இருக்கலாம் அது கூட பூர்வ அது கூட பூர்வ ஜென்மம் இதெல்லாம் ஆனா இது 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 எல்லாமே சரி இது இது மூலமா உங்ககிட்ட என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இது ஆன்மீகம்னு வச்சு நினைச்சுக்கிறீங்களா இது எது ஒண்ணுமே இல்லை இது அதுக்குதான் நானும் சொல்றேன் ஒண்ணுமே இல்ல பாராட்டாதீங்க அடுத்தது முன்னேறுங்க
ஒட்டுமொத்தமா கணேசன் யாருன்றது மொத்தம் தான் உங்களுக்கு இருக்கணும் ஆர்வம். கணேசன் இந்த மாதிரி பார்வையாளனா மாறிக்கிட்டே இருக்காரு, இவர் யாரு ஃபர்ஸ்ட்? அதுதான் சஸ்பென்ஸ், ஹையஸ்ட் சஸ்பென்ஸ், பிறவியோட சஸ்பென்ஸே அதுதான். உங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சும் வந்துடும். நீங்க யாரு, நான் யார், எனக்கு தெரியுதெல்லாம் கூட வேண்டாம், எனக்கு அப்புறம் தெரியட்டும். ஃபர்ஸ்ட் இந்த எனக்குன்னு சொல்றேன், நான் யார், நீங்க எங்க சுத்தினாலும் நான் கூட வந்து உங்களை நிக்க வச்சிருவேன். வேற இல்ல, மீதி எல்லாம் தப்பு ரூட்டு, போகாத ஊர், அதுக்கு வழி கேட்டு விட்டுருக்கோம். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், அதுக்கு எதனா டைம் போட்டீங்க, பணம் போட்டீங்க, காலத்தை போட்டு எதாவது சாதகம் எல்லாம் பண்ணீங்க, வெட்டி வேஸ்ட். புத்தியை நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது வர்றது தாங்க கஷ்டம். புத்தி தாங்க பிறப்பெடுக்குது, உடம்பு பிறப்பெடுக்கல. புத்தியில தான் திருப்பி அந்த உணர்ச்சி கண்டு, அதான் நீங்க எந்த செட்டில் பண்ணலையோ அந்த உணர்ச்சி அங்க இருந்துகிட்டே இருக்கும், கொடையும் சந்தேகமா இருக்கும், ஜென்மாந்தரங்களுக்கு இருக்கும்.